ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லா குட்டீஸும் என்ன தான் சுற்றி அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது நிவிதாக்கும் கோக்கிக்கும் அவங்க அம்மா என்ன லஞ்ச் கட்டி கொடுத்துருக்காங்க, என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேக் உள்ள பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டுமே கொடுத்து விட்ருவாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, இதில் வெறும் சாதம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் இது வந்து சாம்பார். என்ன சாம்பார்னா முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் இருக்கு இதில். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து கருணக்கிழங்கு வறுவல். இவங்களுக்கு இதுதான் லஞ்ச் இன்னைக்கு. ரோட்டிஃபனில் வந்து தோசை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நாங்களும் தோசை தான் சுட போகிறோம். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் இதை கொட்டி பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ண போகிறேன். சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா? இந்த குட்டி வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்குது, ஏற்கனவே வாயில் அடைச்சி வச்சுருக்கு நல்லா. இப்போ இவங்க மூணு பேரும் சாப்பிட போகிறாங்க தோசை தான். சொல்லு, அப்படி போடுவியா எயிட்டு? இப்போ நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வெங்காய சட்னி. வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு நம்ம அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி, அதாவது இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு சட்னி அரைக்க போகிறேன். இதுக்கு வெங்காயம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, நான் வரும் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு இது ஃபுல்லாக இந்த ஸ்டெம்மோடு யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இதை ஃபுல்லாக இதை வந்து இந்த ரூட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிப்பையும் கட் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு சுருங்கி. இந்த டிப்பையும் கட் பண்ணிவிட்டேன், இந்த ரூட்டையும் கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த டிப்பை வந்து இந்த மாதிரி ரூட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரூட்டை இப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக ஃபுல்லாக கட் பண்ணி இதை போட்டு வதக்கி அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கு, இது வெங்காய சட்னின்றதுனால. அப்புறம் இந்த சைஸ் இஞ்சி ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன், ஏன்னா இது ரொம்ப காரம்ன்றதுனால. ஸோ இப்போ இதில் நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த மாதிரி ரூட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் வதக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இஞ்சி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி இந்த சைஸ் வச்சுருக்கேன். வெங்காயத்தால் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கடுகு. இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இப்போ இதில் இதெல்லாம் கொட்டிடலாம். இப்போ நான் இதில் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்போ வதக்கிக்கணும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அதுவே அப்படியே வதங்கிடும். நம்ம எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம், இந்த தக்காளியிலேருந்தே தண்ணி வந்துடும். ஸோ இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுட்டு நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலாம், ஆனால் இதில் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு வரணும். ஸோ இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆறணும்னு அரைச்சிட முடியும். இப்போ நம்ம ஹாஃப் பண்ணியாச்சு, தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிருச்சு, இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறணும்னு நம்ம அரைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை அரைஞ்ச உடனே நம்ம இதை தாளித்து வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் கொட்டி ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம். ஓம் பொடியும் 3 பீஸ் ஆரஞ்சும் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறேன்.